தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிரண்டை தீயல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பிரண்டை வந்து நம்ம போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பிரண்டை எடுத்துக்கோங்க. அந்த பிரண்டையில் வந்து சைடில் அந்த நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கம்மியாக போதும்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும், இல்லைனா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறது நல்லது. அப்போ தான் இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெய்லாம் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெயில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அது கூட கொஞ்சமாக தேங்காய், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த பிரண்டை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்க போகிறோம். இல்லை பிரண்டையோட கலர் சேஞ்ச் ஆகும், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் கூலானதும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அகெயின் நம்ம அதே கடாயில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு அதுக்கு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி இருக்குல்ல, அந்த புளி தண்ணியை ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி மற்றும் மிளகாய் பொடி தான் சேர்த்துக்கிறோம். வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு இதை கொதிக்க விட போகிறோம். கொதிச்சு வரும்போது நம்ம ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வேணால் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு தீயல் மாதிரி, அதாவது தொக்கு மாதிரி கூட எடுத்துக்கலாம். எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க அவங்க எடுக்கிற மருந்து கூட இந்த பிரண்டையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகும். நன்றி.